அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை ஒரு மிக தெளிவான, ஒரு அறிவுபூர்வமான, ஒரு விஞ்ஞானபூர்வமான, நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு மார்க்கத்தில் விட்டுவிட்டு போனார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், நான் உங்களை ஒரு அநாதைகளாக விட்டுவிட்டு போகவில்லை, நான் உங்களை அரைகுறையாக எதையும் சொல்லிவிட்டு போகவில்லை, அரைவாசியை சொல்லிவிட்டேன், மீதமுள்ள அரைவாசியை யாரிடமாவது கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் எங்களை விட்டுவிட்டு போகவில்லை. தரக்துக்கும் அல மஹஜ்ஜத்தின் பைதா லைலுஹா கநஹாரிஹா, ஒரு தெளிவான மார்க்கத்தில் விட்டுவிட்டு போகின்றேன். இதுல எதுவுமே சொல்லப்படாமல் இல்லை, அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல வரக்கூடிய இருட்டும் வெளிச்சமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி இருட்டாக தென்பட்டாலும் அதுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு மிக அழகான மார்க்கத்தில் அல்லாஹுடைய நபி எங்களை விட்டு விட்டுத்தான் போனார்கள். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கம், இந்த தீன் பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்டு விட்டது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால பரிபூர்ணத்துவப்படுத்தப்பட்ட மார்க்கம் தீன் இன்றைய கால சூழல் நிலைக்கும் இன்றைய நிலைமைக்கும் அது போதுமானதாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அண்டக்குள்ள பிரச்சனைக்கு இன்றைக்கும் தீர்வு இருக்கிறது, இன்றைக்குள்ள பிரச்சனைக்குரிய தீர்வை அல்லாஹ் அன்றே சொல்லிவிட்டான். அடிப்படைகள் அனைத்தும் மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது. அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, இது வெறுமனே ஒரு சட்டம் மட்டுமல்ல, இது பெரிய ஒரு அருக்குடை, ஒரு நிஅமத். மனிதனுடைய கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, வாய் பேசுறது, இது ஒரு நிஅமத்தாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான் குர்ஆனில், என்னுடைய மார்க்கம், என்னுடைய தீன், இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருக்கொடை. வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை, என்னுடைய அருக்கொடையை நான் உங்களுக்கு பூர்த்தி செய்து விட்டேன் என்ற கருத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அந்த அடிப்படையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொன்னார்கள், ஒரு பிரபல்யமான ஹதீஸ். நாம் அனைவரும் பெரும்பாலும் பள்ளிக்கூட வாழ்க்கையிலேயே அந்த ஹதீஸை படித்திருப்போம். மதரசாக்கள், அரபு மதரசாக்கள் அல்ல, பள்ளிக்கூடங்களுக்கு போற காலத்திலேயே அந்த ஹதீஸை நாங்கள் மனப்பாடமாக்கியும் இருப்போம், அல்லது அதனுடைய அர்த்தத்தை விளங்கி வைத்திருப்போம். பள்ளி வாயில்களில் வாசிக்கப்படக்கூடிய தாலீமுடைய ஹல்காக்களில் அந்த ஹதீஸ் திருப்பி திருப்பி வாசிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அந்த ஹதீஸ் என்னன்னு சொன்னா, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. இது பாடம் இல்லாதவர்கள் பாடமாக்கிக் கொள்ளுங்கள், குழந்தைகளுக்கு இதை பாடமாக்க வையுங்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுஅக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்கள்ல இருக்கக்கூடிய சிறார்களுக்கு இரக்கம் காட்டாதவனும், எங்கள்ல இருக்கக்கூடிய முதியோர்களை பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவனும் என்னை சார்ந்தவன் அல்ல. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் ஒருவன் என்று என்னுடைய மார்பு தட்டி நான் சொல்லுவதாக இருந்தால், எனக்கு ரெண்டு வகையான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான். ஒரு சின்ன பிள்ளையை கண்டா இரக்கமாக அவருடைய டீல் பண்ணுவார், கடுகடுக்க மாட்டார், அவருடைய தவறுகளை ஒரு நாளும் தண்டிக்க மாட்டார், தவறுகளை திருத்த முயற்சிப்பார், திட்ட மாட்டார், எப்பயுமே அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். அவர்களுடைய இயற்கை, அவர்களுக்கென்று சொல்லி ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவார்கள். இவைகள் எல்லாம் அந்த அடக்கமான வார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள். மல்லம் யர்ஹம் ஸகீரனா, எங்கள் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள். இரண்டாவது சொன்னார்கள், வலம் யுஅக்கிர் கபீரனா, பெரியவர்களை கண்ணியப்படுத்தாதவர்கள். வயது முடிந்து விட்டால் பெற்றோர்களை பார்த்து வல தகுல்லஹுமா உஃபின், என்ன சி இப்படியும் செய்யறதா,
என்ன பெரிய தலைவலியாக இருக்குது, என்ன இப்படி ஒரு டார்ச்சர் உண்டு தாரீங்க. வயசு போக 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 பெற்றோர்களாக இருக்கலாம், முதியவர்கள் என்ன செய்வாங்கண்டா, சில விஷயங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க, சில விஷயங்களை சொல்லுவாங்க, அது கஷ்டமாக இருக்கும், அதை சுமந்து கொள்றது பாரமாக இருக்கும். எப்ப பார்த்தாலும் அது ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல பெற்றோர்களாக இருக்கலாம், ஊர்ல மகள் இருக்கக்கூடிய வயோதிபர்களாக இருக்கலாம், வயது போக போக அந்த நிலை வந்து சேரும். அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்லுகிறான். இன்று நான் உங்களுடன் கதைக்க விரும்பினது என்ன தெரியுமா, சிறுவர்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும். நான் ஒரு விடயத்தை பதிவு செய்கிறேன். இந்த சபையில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் ரெண்டு வகையான மக்களாக இருக்கின்றோம். ஒன்று, நாங்க வீடுகளுக்குள்ள வளர்ந்தவர்கள், அப்படியே வளர்ந்துட்டோம். இன்னும் ஒன்று இருக்கிறது, வளர்க்கப்பட்டவர்கள். நீங்க யாரு, நான் யார் என்ற நானும் நீங்களும் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் வளர்க்கப்பட்டவனா அல்லது வளர்ந்தவனா? இது குழந்தைகள் மட்டுமல்ல, மனிதர்கள் அனைவரும். பாராளுமன்றம் தொட்டு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதாவது மெம்பர் அங்கத்தவர்கள் யார் தெரியுமா, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, வளர்க்கப்பட்டு பாராளுமன்ற அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டவர்கள். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க வளர்க்கப்பட இல்லை, அவங்களுக்கு கிடைச்சிட்டது சும்மா, அது சும்மா கிடைச்சிட்டது, போற வழியில கிடைச்சிட்டது. ஒன்று இருக்குது வளர்க்கப்பட்ட சமூகம், இன்னும் ஒன்று இருக்குது வளர்ந்த சமூகம். ரோட்டில் போற நாய் அது வளர்ந்த நாய், வீட்டில் உள்ள நாய் வளர்க்கப்பட்ட நாய். சில வீடுகள்ல மைனா அல்லது குருவியை வச்சிருப்பாங்க, பெட், அன்பு செல்ல பிராணி என்று சொல்லுவாங்க, அது வளர்க்கப்படக்கூடிய பிராணி, வளர்க்கப்படக்கூடியது. அதே பிராணி ரோட்டில் இருக்கும், அது வளர்ந்தது, அது வளர்க்கப்பட்டதல்ல. எங்கட வீட்டில் இருக்கிற ரோசா பூ இருக்குது, எங்கட தோட்டத்தில் எங்கட கார்டன்ல எங்கட வீட்டுக்குள் இருக்கிற அந்த ரோஜா பூ அது வளர்க்கப்பட்டது. அதே ரோஜா பூவை நீங்க போயிட்டு பார்த்தா ஊத்த கொட்டுற இடத்திலையும் அது முளைக்கும், ஊத்த கொட்டுற இடத்திலையும் அதே ரோஜா பூ இருக்கும், அது வளர்ந்தது, வளர்க்கப்பட்டதல்ல. சிறுவர்கள் ரெண்டு வகை இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வளர்ந்து கொண்டே போறாங்க, இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க வளர்க்கப்படுற கூட்டம். எங்கட வீட்டுக்குள்ள இருக்கிற சிறார்கள், சின்ன பிள்ளைகள் ரெண்டு வகை. ஒன்று வளர்க்கப்படுறவங்க, அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள், உம்மா வாப்ப ரெண்டு பேரும் அவர்களை வளர்க்கிறார்கள். இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, அல்லாஹ் மன்னிப்பானாக, அவர்கள் வீட்டுக்குள்ள வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்க்கப்பட இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் யார் தெரியுமா, வளர்ந்தவர்கள் அல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹினால் வளர்க்கப்பட்டவர்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஆயிஷா சித்திகா, ஃபாத்திமத்து ஸஹ்ரா, ஹதீஜத்துல் குப்ரா என்று சொல்லி பட்டியல் நீடித்துக் கொண்டே போகும். இவங்க யாரும் வளர்ந்தவர்கள் அல்ல, இவர்கள் அனைவரும் வளர்க்கப்பட்டவர்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய பாசறையில, அவர்களுடைய கண்காணிப்புல, அவர்களுடைய அரவணைப்புல, அவர்களுடைய அதாவது வழிகாட்டல்ல வளர்க்கப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். கௌமுன் இஹ்தாரஹுமுல்லாஹ், அவர்கள் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பியாவுக்கு புரட்டி எடுத்தார். இப்ப நாங்க யோசிக்கணும், எங்கட வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரு? குர்ஆன் மிச்சம் பேசியிருக்குது, ஹதீஸும் பேசியிருக்குது, எல்லாரும் இந்த உலகத்தில் பேசுறது சின்ன பிள்ளைகளுடைய ரைட்ஸை பத்தி. ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால சில்ட்ரன் டே என்று சொல்லி அந்த டே கொண்டாடினாங்க எல்லாரும். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது பிறந்த புள்ளேட ரைட்ஸ் மட்டுமல்ல இஸ்லாம் பேசக்கூடியது, அன்போர்ன் சைல்ட்,
பிறக்காத புள்ளேட ரைட்ஸையும் பேசியிருக்கிறது. இந்த புள்ள பிறந்தில்லை, இந்த புள்ள கையில் இல்லை, அந்த புள்ளேட ரைட்ஸையும் இஸ்லாம் பேசுது. இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா, நீங்க கல்யாணம் முடிச்சக்குள்ள உங்களுக்கு மனைவியாக மட்டும், உங்களுக்கு கணவனாக மட்டும், உங்களுக்கு ப்ரொபோசல் பண்ணப்பட்டிருக்கிற அந்த கேர்ளை, அந்த போயை நீங்க பார்க்க வானம். உங்களுக்கு வைஃபாக இருக்கிறதுக்கு மிச்சம் நல்ல மவ, உங்களுக்கு ஹஸ்பண்டாக இருக்கிறதுக்கு உங்களோட அந்த போய் மிச்சம் நல்ல மஷா அல்லா. உங்களோட சாய்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களோட உயரம், நீங்க எதிர்பார்க்கிற அழகு, நீங்க எதிர்பார்க்கிற வெல்த், நீங்க எதிர்பார்க்கிற நாலேஜ், நீங்க எதிர்பார்க்கிற ஃபேமிலி எல்லாம் இருக்குது உங்களுக்கு நல்ல. ஆனா நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இஸ்லாம் சொல்லுது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த உறவினால், இந்த ரிலேஷன்ஷிப்பினால் பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு இவர் வாப்பவாக இருக்க தயாரா, தகுதியா? இந்த ரிலேஷன்ஷிப்பினால பிறக்கக்கூடிய புள்ள உம்மாண்டு சொல்றதுக்கு அவர் தகுதியா? எங்கள் எத்தனையோ பேருக்கு இந்த மனைவியை பார்த்து மனைவின்னு சொல்றதுக்கு அவர் சரி பொருத்தம், ஆனா இந்த புள்ளைக்கு அவ பார்த்து உம்மாண்டு சொல்றதுக்கு அவ்வளவு சூட்டபல் இல்லை. புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம் பேசக்கூடிய அன்பார்ன் சைல்ட் ரைட்ஸ் இது. புள்ள பிறந்தில் இன்னம் பிறக்க இருக்கிற புள்ளைக்கு நல்ல ஒரு உம்மவ, நல்ல ஒரு வாப்பவ முதலாவது புறக்கி கொடுக்கிறது உங்களோட பொறுப்பு, உங்களோட கடமை. உங்களுக்கு வைஃப் சரி, நீங்க எதிர்பார்க்கிற நீங்க எதிர்பார்க்கிற ஸ்கின் அவர்கிட்ட இருக்குது, நீங்க எதிர்பார்க்கிற குவாலிஃபிகேஷன் அவர்கிட்ட இருக்குது, ஆனா அவருக்கு புள்ள வளர்க்கலாம். ஏண்டா, அவ வளர்க்கப்பட்டவல்ல, அவ வளர்ந்தவ, அவ எங்கேயோ வளர்ந்த ஒரு பொம்புல, அவ வளர்க்கப்பட இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வேலை பற்றி பேசினார்கள். குர்ஆன் சொல்லுது புள்ள கிடைச்சிட்டுதா? இஸ்லாம் ஒரே ஒரு மார்க்கம், நீங்க கேட்டு பாருங்க, மத்தாக்கிட்ட பேசி எந்த மார்க்கத்தில் தாய்ப்பால பத்தி மார்க்கம் பேசியிருக்குது? والوالدات يرضعن اولادهن حولين كاملين لمن اراد ان يتم الرضاعه. سبحان الله. قران பேசக்கூடிய பாசை இது. தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு இரண்டு பூரிபூர்ணமான வருடங்கள் பாலூட்ட வேண்டும். தாய்ப்பால், தாய்ப்பால் என்ன சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள், மாடுல உருவாகக்கூடிய கண் மாட்டுப்பால் என்ன, மனிதனுடைய உடம்பை வளர்க்கும், மனிதனுடைய உடம்பை தான் அது வளர்க்கும். அல்லாஹ் மாட்டிலிருந்து பாலை தந்தது கண்டுக்கு, அந்த கண்டு அதை குடித்தால் அந்த மாட்டினுடைய கண்டினுடைய உடல் வளரும். தாய்ப்பால் என்பது உடம்பை வளர்ப்பதற்குரிய பால் மட்டுமல்ல, அது மனிதனுடைய பிஹேவியரை வளர்க்கிற பால், அது மனிதனுடைய பிஹேவியரை வளர்க்கிற பால். ஒவ்வொரு முறையும் தாய் பாலூட்டும் பொழுது அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதனால் வரக்கூடிய மாற்றங்கள், அது இன்றைக்கு உளவியலும் மருத்துவமும் அதை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறது. குழந்தைக்கு தாய்க்கு பாலூட்டுவது குர்ஆன் இப்படியும் சொல்லுகிறது. சரி, என்ன செய்ய? குழந்தை கிடைத்து விட்டது, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில விவாகரத்து ஏற்பட்டு விட்டது, அப்ப யாரு பால் கொடுப்பது? அப்ப யாரு பால் கொடுப்பது? சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு ஒரு சின்ன குழந்தையினுடைய, நபியினுடைய காலத்துல, ஸல்லல்லாஹுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஜினா செஞ்சிட்டா, ஜினா செஞ்சன்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப்லயோ பேஸ்புக்லயோ மெசேஜ் சேர்க்குலேட்டராவல்ல, அவவே வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ், என்னால ஒரு தவறு நடந்துட்டது, என்ன சுத்தம் செய்யோ, என்ன சுத்தம் செய்யோ, நாளைக்கு அல்லாஹ்வை நான் சந்திக்கும் பொழுது சுத்தமாக சந்திக்க வேண்டும். ஹஜ்ரத் காமிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ்,
என்னால் ஒரு தவறு நடந்துட்டது, நான் நிக்காக செஞ்சிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி இருக்கும் பொழுது ஒரு தவற செஞ்சிட்டேன், எனக்கு என்ன சுத்தம் செய்த யார் ரசூலுல்லாஹ்? சரி, அது எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை சுத்தம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அந்த பாவத்தில் ஈடுபட்ட பெண் அவவாக வாரா, அவவாக வந்து சொன்னா, யார் ரசூலுல்லாஹ், ராமிதிய சுத்தமாக்கினது போல என்னையும் சுத்தமாக்குங்களேன். அப்ப அந்த நேரத்தில் அந்த பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கிறார், வயிற்றில் ஒரு புல் இருக்குது, அந்த புள்ள வினாவுடைய புல்ல. ஆனாலும் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த பெண்ணை பார்த்து சொன்னாங்க, இதன் உங்களுக்கு நாங்க ஹத்தடி, உங்களுக்கு நாங்க ஹத்து நிறைவேற்ற மாட்டோம், எதுவரைக்கும் தெரியுமா, உங்களோட புள்ளைய நீங்க பெத்தெடுத்து அந்த புள்ளைக்கு பால் குடி மறந்து அந்த புள்ளைக்கு ஒரு பொறுப்பாளி வந்து நான் இந்த புள்ளைக்கு பொறுப்பு என்று சொல்லும் வரைக்கும் இந்த ஹஜ்ஜு நிறைவேற்றப்பட மாட்டார்கள். ஒரு புள்ள பிறந்துட்டா அந்த புள்ளைய பற்றி இஸ்லாம் காட்டக்கூடிய கரிசனை, இஸ்லாம் காட்டக்கூடிய அக்கறை, இது தலையங்கம், நீண்ட ஒரு தலையங்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளைகள் கிடைச்சா என்ன செய்வாங்க? புள்ளைக்கு தஹனீக் செய்வாங்க, புள்ளைய முத்தமிடுவாங்க, புள்ளைக்கு நல்ல பேர் வைப்பாங்க, புள்ளையோட காதுல பாங்க அதான் இகாமத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இது ஒரு புள்ள பிறந்ததுமே அந்த புள்ளையோட உம்மா வாப்பா அந்த புள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒரு சமூகம் செய்ய வேண்டிய கடமை என்ன, அந்த புள்ளைக்கு சலாம் சொல்வது பெரியாற்றுடைய கடமை. சின்ன புள்ள பெரியாக்களுக்கு சலாம் சொல்றது தான் முறையாக இருந்தாலும் அந்த புள்ள சலாம் சொல்ல இல்லை என்று எங்களுக்கு குறை சொல்லேலா? இதா ரஆஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த சிறுவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டா அவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இரண்டாவது, அவர்களை தடாவிடுவாங்க, தலைய தடாவுவாங்க. وكان يمسح بهم يمسح على رؤوسهم அந்த குழந்தைகளுடைய சிறார்களுடைய தலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க என்று சொன்னா தடவுவாங்க. குழந்தைகள் புள்ள கிடைச்சதுமே அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, கான யாதி பிஸ்பியானி, மதீனாவுல மக்கள் புள்ளைகளை சுமந்து கொண்டு வருவாங்க பள்ளிக்கு. அந்த புள்ள தாய்ப்பாலின குடிச்சில்ல, இந்த தாய்ப்பால் குடிச்சிறதுக்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய உமிழ் நீர் இந்த புள்ளேட வாய்க்குள்ள பெய்திடணும் என்று சொல்லி அந்த பிரசவ வேதனையில இருக்கக்கூடிய தாயே அந்த புள்ளைய தூக்கி கொண்டு வந்து நபிட்ட கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹனீக் செய்வாங்க, அந்த புள்ளைக்கு துவா செய்வாங்க. அந்த புள்ள சில கட்டங்கள்ல சிறுநீரும் கழித்து விடும். எங்க? மஸ்ஜிதுல அல்ல, நபியினுடைய மடியில. ஆனா நபி எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? பள்ளியில. பள்ளியில இன்றைக்கு ஒரு புள்ள பள்ளியில சிறுநீர் கழிச்சா என்ன சத்தம் வரும், என்ன பேசுவோம்? நபியினுடைய மடி, நபியினுடைய மடியில சின்ன பிள்ளைகள் மூத்திரம் பெய்வாங்க, சிறுநீர் கழிப்பாங்க. நடைமுறைகள் சின்ன புள்ள, இந்தத்தான் இப்பத்தான் பிறந்திருக்குது, இந்த புள்ள சிறுநீர் கழிக்கட்டும், என்ன வரப்போகுது, நாங்க சுத்தம் செஞ்சிடுவோமே. சின்ன பிள்ளைகளின் மீது வெறுமனே இரக்கம் காட்டும்போது மட்டும் சொல்ல இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளை மதிச்சார்கள், உணர்வுகளை. ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, எல்லாருக்கும் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், ஆனா வாழவில்லை. மூணு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள், அவர்கள் யாரும் வாழவில்லை, சிறுபிராயத்திலேயே மூத்தாகி விட்டார்கள். அது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் யாரும் இல்லை என்று குர்ஆன் சொல்லிவிட்டது. மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலி, உங்கள் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆணுக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனாக இருக்கவில்லை, ஆண் குழந்தைகள் மூத்தாகி விட்டார்கள். ஆனாலும் ஒரு ஆம்பளை பிள்ளையை எப்படி வளர்க்கணும், ஒரு ஆண் குழந்தையை எப்படி பராமரிக்கணும்,
ஒரு ஆண் குழந்தைக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில அந்த புள்ளைய வளர்க்கறதுக்கு என்ன நடைமுறை இருக்கிறது என்பதை உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில குழந்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்தார்கள். அதுல ஒன்று வளர்ப்பு மகன். அப்படியும் இஸ்லாத்துல கிடையாது, அப்படியும் இஸ்லாத்துல கிடையாது. ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜாஹிலியா காலத்தில் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய எடுத்து அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருந்து ஒரு தகப்பன போல இருந்து அந்த குழந்தைய வளர்த்தார்கள். ஜைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிக்காஹும் செய்து வைத்தார்கள், திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடம். அது இதே போல மதீனா முனவராவுக்கு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனா முனவராவுக்கு போனதுமே அங்கிருந்த ஒரு பெண்மணி, உம்மு சுலைம் என்ற பெண்மணி, ஒரு விவேகி, ஒரு தூர சிந்தனையுடைய பெண்மணி, அவ என்ன தெரியுமா செஞ்சா, அவட 10 வயசு நிரம்பின ஒரு மகனை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொண்டு வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஏண்ட மகன், உங்கள்கிட்ட வச்சுக்கோங்கோ, உங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு இவரை பாவிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சின்ன சின்ன தேவைகளுக்கு, டொமஸ்டிக் ஒர்க், இதுக்கு நீங்க அவரை வச்சுக்கோங்க. இதுக்கு சைல்ட வேலை வாங்கின அர்த்தம் அல்ல. உம்மாவாக வந்து அந்த புள்ளைய சொன்னாங்க, நானும் மதீனாவுல தான் இருக்கிறேன், எந்த வீடும் பக்கத்துல தான் இருக்குது, இவர் அவங்களோட இருக்கட்டுமே, உங்களோட தேவைகளுக்கு உங்கள்ட்ட இருந்து படிக்கட்டும் என்று சொல்லி அந்த பெண் அந்த குழந்தைய விட்டுட்டு போனாங்க. அந்த புள்ள சொல்லுது, நான் 10 வருஷம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத்து செஞ்சிருக்கிறேன். எனக்கு வயசு 10 மௌத்தாகக்குள் 20 வயசு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர் சொல்றாரு, 10 வருஷம் நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிதுமத்து செஞ்சிருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹதீஸ நான் சொல்ல போற இந்த ஹதீஸ எங்களோட பர்சனல் லைஃப், எங்களோட சொந்த வாழ்க்கையில நாங்க எப்படி நடைமுறைப்படுத்தி இருக்கின்றோம், எப்படி அமல் செஞ்சிருக்கின்றோம். சொல்றாங்க, ஹதம்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். நான் ஒரு சின்ன புள்ள, எனக்கென்று சொல்லி பல உணர்வுகள் இருக்கும், எனக்கென்று சொல்லி பல தேவைகள் இருக்கும், நான் ஒரு சின்ன புள்ள வயசுல அப்படி இருந்தும் நான் செஞ்சேன். ஆனா ஒரு நாள் கூட அந்த ஹிஸ்டரியில், அந்த 10 வருஷ வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் செஞ்ச ஒரு தவறை பார்த்து ஏன் இப்படி செஞ்சாய் என்று கேட்கவும் இல்லை, நான் செய்யாத ஒன்றை பார்த்து ஏனப்பா இப்படி செய்ய இல்லைன்னு கேட்கவும் இல்லை. சின்ன புள்ள தானே, அந்த புள்ளக்கு என்ன தெரியும், அது செய்த தவறும் சுபஹானல்லாஹ் சரியாகத்தானே இருக்கும். நான் 10 வருஷம் செஞ்சேன் ஹிதுமத், என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கல. இப்ப யோசிங்க பார்ப்போம், நாங்க சும்மா சொல்லுவோம், மாப்பட கையால் ஒரு கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிட்டா அதே பை மிஸ்டேக், அதே கிளாஸ் புள்ளையோட கையால் உடஞ்சா எப்படிக்கும், புள்ளையோட கையால் உடஞ்சா எப்படி இருக்கும், வாப்ப கொண்டே தரு வாகனத்தை ஆக்சிடென்ட் பண்ணிச்சிட்டா அதுக்கு சொல்ற வரலாறு வேற, மகண்ட கையால் ஒரு வாகனம் ஆக்சிடென்ட் ஆகிட்டா அதுக்கு கொடுக்கிற வரலாறு வேற. அன்புக்குரிய பெற்றோர்களே, சிறார்கள் குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்றா, மிக இரக்கமாக சொல்றேன், வாழ்க்கை என்பது சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றல்ல. எங்க எல்லாருடைய வீட்டிலும் லைப்ரரி இருக்குது, ஒயிட் போர்டு இருக்குது, எல்லா இடத்திலேயே மிஸ்டேக்கை சொட்டி இருக்கிறாங்க. கண்ணாடி பார்க்கிற துஆ, பைத்துல் ஹலாவுக்குள்ள டாய்லெட்டுக்கு போற துஆ, உடுப்புடுக்குள்ள மாத்தக்குள்ள ஒரு துஆ, வீட்டை விட்டு வெளியே போற துஆ, வீட்டுக்குள்ள வார துஆ என்று எல்லாரும் ஒட்டி வச்சிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கு போனா கிளாஸ் ரூம்ல ஒட்டி இருக்குது, வீட்டுக்கு போனா வீட்டுல ஒட்டி இருக்குது. ஆனா வாழ்க்கை என்பது கிளாஸ் ரூம் அல்ல, வாழ்க்கை என்பது அன்பு பெற்றோர்களே வாழ்ந்து காட்ட வேண்டிய விடயம். வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய ஒன்றல்ல, வாழ்க்கை என்பது பயான் அல்ல, வாழ்க்கை என்பது உபதேசம் அல்ல,
வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு விடயம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வாழ்ந்து காட்டினார்கள். அந்த அனஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட வீட்டுக்கு வந்து போய்கொண்டிருப்பார்கள், எங்களோட வீட்டுக்கு வருவார்கள், வந்து போய்கொண்டிருப்பார்கள். உம்மு சுலைமுடைய இடத்துக்கு வீட்டுக்கு வருவார்கள். வந்தா எங்களோட வீட்டுல ஒரு தம்பி இருக்கு, என்ன தம்பி இது? அனஸ் இப்னு மாலிக் சொல்றார், அவருக்கு வயது 20, நபி மௌத்தாகக்குள்ள. அவர் சொல்றாரு, என் தம்பி வீட்டுக்கு இருப்பாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் எப்பவுமே அந்நியுண்ணியமாக நெருக்கமாக கலைத்து பேசி. ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். இவருக்கு சரியான ஒரு கவலை, ஏதோ ஒன்றை இழந்து விட்டார், ஏதோ ஒன்றை இழந்தது போன்ற ஒரு கவலையில் அவர் வாடி போயிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அந்த புள்ளையத்தை விசாரித்தார்கள், ஏன் பாப்பா நீ துக்கமாக இருக்கிறாய், ஏன் கவலையோடு இருக்கிறாய்? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் அன்பாக வளர்த்த இந்த சின்ன ஒரு புறா அது செத்து போய்விட்டது. நான் கேட்கிறேன், இந்த ஹதீஸ் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில படித்திருக்கின்றோம், எங்களோட வீட்டில் எங்களோட லைஃப்ல நாங்கள் எப்பயாவது அப்ளை பண்ணிருக்கிறோமா? ஒரு மீன் செத்துட்டது வீட்டுல, ஒரு புறா செத்துட்டது வீட்டுல, அந்த புள்ள கவலைப்படுகிறது, அந்த புள்ள வருத்தப்படுகிறது, அந்த புள்ள காத்திரம், அந்த புள்ளோட கவலையில ஆத்திரத்தில அந்த மனக்கவலையில நாங்க பங்கெடுக்கிறோமா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளேட்ட போய் உட்கார்ந்து கேட்டாங்க, என்னப்பா நடந்துச்சு, யா அபா உமைர் மா ஃபஅல நுஐர், என்ன நடந்துச்சு என்று சொல்லி தடாவி போட்டு அவன் கூட சிறு செத்துட்டுதா, அது மௌத்தாகிட்டுதா, என்ன செஞ்சீங்க? சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிக்க பார்ப்போம். நபியினுடைய வாழ்க்கையை பேசுறது லேசி, என்னோட வீட்டுக்குள்ள என்ன இருக்குது, என்னோட வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? எனவே சிறுவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ஹதீஸ் சொல்கின்றேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், ஒரு நாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள், இந்த ஒரு வேலையை செஞ்சிட்டு வாங்கோன்னு சொல்லி என்ன அனுப்பினார்கள். இது ஹயாத்து சஹாபாவிலும் இருக்கும், ஒரு வேலையை செஞ்சிட்டு வாங்க என்று சொல்லி என்ன அனுப்பினார்கள். நான் அந்த வேலையை செய்யறதுக்கு போனேன். போற வழியில எனக்கு விருப்பமான ஒரு விளையாட்டு, மதீனத்துடைய வாலிபர்கள் சிறார்கள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, நான் போய் அந்த விளையாட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்ன வேலையை செய்வோமே என்ற நினைப்பில் நான் அவிடத்தில் கொஞ்ச நேரம் இருந்துட்டேன். அந்த கொஞ்ச நேரம் என்பது அது நீண்ட நேரமாக மாறிவிட்டது. பெண்கட முறை நடைமுறையில் சொல்றேன்டா, ஒரு வேலைக்கு எங்களோட பிள்ளைய வந்து அனுப்பினோம், அவர் போற வழியில ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று போகுது, ஒரு ரெண்டு ஓவர் பார்த்துட்டு போகும்னு தான் அவர் அங்கே குஞ்சினாரு, ஆனா அவருக்கு அந்த 20 ஓவரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குது, அவர் அப்படியே அந்த 20 ஓவரை முடிச்சுட்டு போமே, 2, 3, 4, 5, 20 ஓவராவி அப்படி 15, 16 ஓவர் 20 வரைக்கும் அப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க. இந்த போனவர் இன்னும் வரையில், ஒரு தேவைக்கு தானே அனுப்பினேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனாங்க, தேடி போனாங்க, பேசி பார்த்தா அவர் நல்ல தன்னை மறந்து அந்த விளையாட்டை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் என்ன முடியல, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நான் எனக்கிட்ட கேட்கிறேன், ஏண்ட மகனை, ஏண்ட புள்ளைய இப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு நான் அனுப்பி அவசரமாக வெறி ஏஜென்டாக செய்ய வேண்டிய ஒரு வேலைக்கு ஏண்ட புள்ளைய அனுப்பி அவர் பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில மாட்டிக்கொண்டு அவர் வராம லேட்டானா எங்கட மனோநிலை எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிக்கல. ஒவ்வொரு ஹதீஸும் லைஃபுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். நான் அனுப்பினேன் அவசரமா செஞ்சிட்டு வான்னு சொல்லி அவர் பேச்சு மெஷ் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல, போய் பார்த்தா அவர் தன்னை மறந்து அந்த விளையாட்டுல லைட்டு போயிருக்கிறார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால போய் தட்டினாங்க,
அப்படியே திரும்பி முகத்தை பார்த்தாங்க. அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபியினுடைய முகம் சிரித்துக் கொண்டிருந்ததாக ஹதீஸ்ல வந்திருக்காங்க. சின்ன புள்ளட்ட வேலை வாங்கணும் உங்களுடைய கடமை இல்லை. வாப்ப சொன்னத கட்டாயம் செய்யணும் என்ற கட்டாயப்பாடு புள்ளைக்கு இருக்குதா? வயது வந்த புள்ளைக்கு இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறார்கள் சின்ன பிள்ளைகளை ஏசி திட்டி மதுவா செய்து எங்கட கலாச்சாரத்தை பாருங்க பாப்போம். எங்கட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை சுபகுக்கு எதிர்பார்த்தோம். நான் சொல்றேன் ஒரு கதை, ஒரு ஒரு நசீகத்தை சொல்றேன். உங்களோட தஹஜ்ஜத்து தவறலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட தஹஜ்ஜத்து தவறலாம், பிரச்சனை இல்லை. நீங்க 4 மணிக்கு கிளம்பி நீங்க 4:54 சுபகுக்கு வாங்க சொல்றாங்க. நீங்க இன்றைக்கு நினைச்சது ஒரு 40 நிமிடம் தஹஜ்ஜத்து தொழணும், அழகா தொழணும் என்று நீங்க நினைச்சீங்க. ஆனா தஹஜ்ஜத்து தொழுதா உங்களோட புள்ளையோட சுபகம் மிஸ் ஆகும். ஏண்டா 4 புள்ள வீட்டில் இருக்கிறாங்கண்டா, அந்த 4 குழந்தைகளை ஒரு வாப்பா முறையாக சுபகு தொலை வைக்கிறதுக்கு எழுப்பாத்துறதுக்கு அவருக்கு 40 நிமிஷம் வேணும். நாங்க புள்ள எப்படி எழுப்பாட்டுறது? ஒருக்க பேர் சொல்லுவோம் சுபகத தஹஜ்ஜத்துல. நாங்க சொல்றது அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு வாரான் அப்படிப்பட்ட நேரம், துஆக்கள் கபூலாகிற நேரம், இன்ன குர்ஆன் அல் ஃபஜ்ரி கானா மஷ்ஹூதா என்றெல்லாம் தெரியும் எங்களுக்கு. தஹஜ்ஜத்துடைய நேரம், சுபஹுடைய நேரம், அந்த பரக்கத்தான நேரம் என்றெல்லாம் சொல்லுவோம். புள்ளைய போய் தெருப்பாட்டினோம் தஹஜ்ஜத்துக்கு, அவன் எழும்ப இல்ல. ரெண்டாவது முறை என்ன சொல்லுவோம் தெரியுமா? பாக்கியம் இல்லாதவனுகள், நசீபு கெட்டவனுகள். தஹஜ்ஜத்தில் வாப்ப சொல்ற வார்த்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பிள்ளைகள் எழுப்பாட்டினார்களா? நீங்க சொல்லக்கூடிய தஹஜ்ஜத்தை விடவும் அந்த பிள்ளைகளுடன் அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அன்பாக பேசி அவர்களை மோட்டிவேட் பண்ணி அவர்களை தடாவி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்து அந்த புள்ளைய பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வந்து சுபகு தொழுது விட்டு வீட்டுக்கு போவது உங்களோட தஹஜ்ஜத்தை விட மேலானது என்பதை மறந்து விடாதீர்கள். தஹஜ்ஜத்தும் தொழுதுட்டு உலகத்துக்கெல்லாம் துஆ கேட்டு விட்டு, உம்மத்துக்கெல்லாம் துஆ கேட்டு விட்டு, கண்ணால கொட்ட வேண்டிய கண்ணீரை எல்லாம் சிந்தித்து விட்டு சொந்த புள்ளைக்கு மதுவா செஞ்சா எப்படி இருக்கும்? சொந்த புள்ளைய பார்த்து திட்டினா எப்படி இருக்கும்? நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குழந்தைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், மாற்றங்கள். குழந்தைகளை வளர்ப்போம், குழந்தைகளை வளர்ப்போம், அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுங்கள். ஹதீஸ் படிங்க பார்ப்போம். ஹதீஸ் மார்க்கத்தை ஹராம் ஹலால் அழகாக சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைகள் இல்ல, மார்க்கம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தெரியும் ஹதரத் ரசூலுல்லாஹி புகாரில பதிவான ஹதீஸ், ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுடைய பேரப்புள்ள பேரப்புள்ள ஜகாத்துடைய ஈச்ச பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து பள்ளி வாயில குவிக்கப்பட்டிருக்குது. ஜகாத்துடைய ஈச்ச பழம் ஈட்டம் பழத்துக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். மதீனா முனவ்வராவுடைய பள்ளி வாசல்ல ஜகாத்து ஈச்ச பழம் நிறைந்திருக்குது. அனஸ் ரலி ஹஜ்ரத் ஹசன் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அன்பு பேரப்புள்ள, அவர் சின்ன புள்ள, அவர் பேச்சு ஒரு ஈச்ச பழத்தை எடுத்து தப்பி திண்டுட்டாரு. நபியினுடைய குடும்பம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய சந்ததிக்கு இன்று வரைக்கும் அது ஹராம். ஜகாத்து சாப்பிட முடியாது. ஜகாத்து சாப்பிடுவது அந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். ஆனா அனஸ் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஈச்சப்பழத்தை சாப்பிட்டுட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கலாம்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சாப்பிட்ட ஒரு ஈச்சப்பழத்துக்காக வேண்டி இன்னும் 1 கிலோ ஈச்சப்பழத்தை வாங்கி அதை சேர்த்திருக்கலாம். ஒரு ஈச்சப்பழத்தை தான் திருந்துச்சு புள்ள, 1 கிலோ ஈச்சப்பழத்தை அதோட சேர்த்து இருக்கலாம். சரி, சின்ன புள்ளதானே, சாப்பிட்டுட்டு போகட்டும். நாளைக்கு என்ன செய்வோம்? எங்களுக்கு வரக்கூடிய சதக்காவில், எங்களுக்கு வரக்கூடிய ஹதியாவில் 2 ஈச்சப்பழத்தை சேர்த்திடுவோம் என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லி வரு அந்த புள்ளைக்கு உணவு ஹலாலாக்கி விட்டோம். ஆனா அந்த புள்ளைக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க தவறி விட்டோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சா தெரியுமா? புள்ளையோட வாயில் ஈச்சப்பழம் இருக்குது, கஹின் கஹின் துப்பு துப்புண்டாங்க, இருமிதி இத கக்கிது,
இன்னொரு ஹிவாயத்தில் இருக்கிறேன், சல்லல்லாஹு அவர்களாகவே கையை போட்டு என்ன செஞ்சாங்க, அந்த ஈச்சப்பழத்தை வெளியெடுத்தாங்க. வெளியெடுத்துட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா, ஆச்சரியமான வார்த்தை, அழகான நடைமுறை, அழகான வழிகாட்டல். ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பேரப்புள்ள ஈச்சப்பழத்தை சாப்பிட்டு இருக்குது. நீங்க கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், நீங்க கொண்டு வந்து வச்ச ஒரு பொருளை உங்களோட புள்ள சாப்பிட்டு தெரியாம, அது வீட்டுக்கு கொண்டு வர இல்ல, அது வேற இடத்துக்கு கொண்டு வந்த ஒரு பொது சொத்தை புள்ள சாப்பிட்டு, நாங்க எப்படி எல்லாம் திட்டுவோம், புள்ளைய மட்டுமா திட்டுவோம், வீட்டுக்குள்ள இருக்கிற தாயையும் திட்டுவோம் தானே, என குறைந்து சொல்லிக் கொடுக்க தெரியாதாண்டு தாயை திட்ட மாட்டோமா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யமா செஞ்சார்கள், கஹின் கஹின் துப்பு துப்புன்னு சொன்னாங்க, வாய்க்குள் இருந்த வெளியே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு என்ன, உனக்கு தெரியாதா ஜகாத்துடைய பணம் சாப்பிடப்படக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று தெரியாதா என்று சொல்லவில்லை. ஏண்டா சாப்பிடக்கூடாது என்று தெரியாதா என்று சொன்னா அது அந்த புள்ளைய இன்சல் பண்றோம். என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹசன பார்த்து அமா அலிந்த ஹசன், உங்களுக்கு தெரியாதா, இன்னா லா நஅகுலு ஸதகா ஐ ஸகா, நாங்க ஜகாத்து சாப்பிடுறது கூடாது என்பது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. நாங்க எனக்கும் தான் ஜகாத்தா, உனக்கு மட்டுமல்ல எனக்கும் ஹராம், இது எங்களுக்கு சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய மனதில் வரக்கூடிய குரோதமும், இல்லை எங்களுக்கு ஹராம், இது நாங்கள் சாப்பிட மாட்டோம், இந்த குடும்பத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது வரக்கூடிய மன உணர்வு, மன அழுத்தம் இருக்கிறதே, அதில் வரக்கூடிய பின்விளைவுகள் பின்ன சுபஹானல்லாஹ் ஆச்சரியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தந்த சமூகத்தை வழிநடாத்தினார்கள். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகள் வீடுகளுக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்க்கப்பட வேண்டும், ஹராம் ஹலால் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு ஹதீஸ் புகாரில பதிவான ஹதீஸ்கள் இவைகள் எல்லாம். இன்னும் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாங்க ஒரு சின்ன புள்ள. அதுவும் யார் என்று சொன்னா, தண்ட மனைவியினுடைய மூத்த கணவனுடைய முதல் கணவனுடைய மகன், உம்மு சலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மகன், அபு சலமாவுடைய மகன். அவர்கள் மூத்தானதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை நிக்காக செய்து கொண்டார்கள். அந்த உம்மு சலமாவுக்கு மூணு நாலு குழந்தைகள் இருந்தது, அதுல பெண் குழந்தைகள் இருந்தார்கள், ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அதுல ஒரு குழந்தை சின்ன புள்ள நபியுடைய சஹன் உட்கார்ந்து சாப்பிடுது. சுபஹானல்லாஹ், உலமாக்களுடைய உலமாக்கள் மட்டும், பெரியவர்களுடைய பெரியவர்கள் மட்டும், ரஷ்டியோடைய ரஷ்டி மட்டும், பணக்காரனுடைய பணக்காரன் மட்டும், சுபஹானல்லாஹ், அந்த கலாச்சாரம் அல்ல நபியுடைய கலாச்சாரம். சின்ன புள்ள, அதுவும் மனைவியினுடைய மூத்த முதல் கணவனுடைய மகன், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்காங்க. சபையில பல பேர் இருக்கிறாங்க. சின்ன புள்ள சாப்பிடும் பொழுது கை அங்கு இங்குமாக போய்கொண்டிருக்குது. சின்ன புள்ளக்கு தெரியாது அந்த கை அங்கு இங்குமாக போகுது. இப்ப யோசிங்க பார்ப்போம், அப்படிப்பட்ட ஒரு சபையில நாங்க சாப்பிடும் பொழுது என்னோட புள்ள இந்த கை அமைத்து நிறுத்தி போனா எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கோபம் வரும், ஒரு தர்ம சங்கடம் ஏற்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் செய்யல, ஒன்றும் செய்யல. அந்த புள்ளைய திருத்தவும் வேணும், அந்த சபையில தான் திருத்தவும் வேணும். சபையில திருத்தாம வெளியே திருத்த முடியாது. ஆனா அந்த பிள்ளையினுடைய மனது, அந்த பிள்ளையினுடைய மானத்தை பாதுகாக்க வேண்டும். என்ன உனக்கு சின்ன தெரியாதா, உன்ட வாப்படக்கு சின்ன சொல்லித்தர இல்லையா, உன்ட தாய் உனக்கு தின்றத்துக்கு படித்து தர இல்லை. சுபஹானல்லாஹ், எங்கட நடைமுறை அப்படித்தானே, நான் அப்படித்தானே பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒன்றும் செய்ய இல்லை, நேரடியாக பக்கத்தில் உள்ளத சாப்பிடுன்னு சொல்லவும் இல்லை. அப்படி சொன்னாலும் மனசு நோகம், என்ன மகன் அங்கே நீங்கள் கையை போட்டுக் கொண்டிருக்கிறாய், அங்கே நீங்க சாப்பிடுகின்றாய், இது முறையல்ல, பக்கத்தில் உள்ளத சாப்பிடுன்னு சொல்லவும் இல்லை. பக்கத்தில் உள்ளதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லுவதற்கு முன்னால ஒரு நசிகத்தையே செய்தார்கள். யா குலாம், அன்பு மகனே, முதலாவது அன்பு மகனே, குழந்தைகளை பார்த்து விழியுங்கள். நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கப்பல்ல இருக்கிறாங்க,
மகன் தண்ணியில தாண்டு கொண்டிருக்கிறான். வாப்பட கொள்கைக்கு எதிரியாக இருப்பவன் மகன், எதிரியாக இருப்பவன் மகன். வாப்பட கப்பல் தண்ணீர் மிளந்து கொண்டிருக்குது, அந்த கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கட்டத்திலையும் வாப்ப மகனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நசீபு கெட்டவனே, இப்பயாவது வாண்டு கூப்பிட இல்லை. தரித்திரியம் பிடிச்சவனே, வாண்டு சொல்ல இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹ்க, அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மகனே, உன்னை அறுத்து குர்பான் செய்ய நான் கனவு கண்டேன் என்று எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து யா புனைய என்று சொன்னார்களோ, அதே யா புனைய என்ற வார்த்தையைத்தான் நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் மகனை பார்த்து சொன்னார்கள், யா புனைய இர்கப் மஅனா, நல்லதை பேசுங்கள், அழகான வார்த்தை சொல்லுங்கள், அன்பாக அலையுங்கள், அன்பாக விழித்து பேசுங்கள். அந்த சொல்றாங்க சஹாபி, நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இந்த கைய பிடிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிடிச்சு ஒன்றும் சொல்ல இல்லை, எனக்கு சொன்னாங்க சம்மில்லா, மகனே சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில் சொல்லோணம், சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில் சொல்லோணம், நீ வலது கையால தான் சாப்பிடுவோம், வலது கையால தான் சாப்பிட்டு கொண்டிருந்தாரு, பிஸ்மில் சொல்லித்தாரு, பிஸ்மில் சொல்லி சாப்பிட்டாரு, வலது கையால சாப்பிடுறாரு, சம்மில்லாக அல்லாஹ் பேரை சொல்லி சாப்பிடு, வலது கையால சாப்பிடு என்று சொல்லி போட்டு மூணாவது சொன்னாங்க. என்ன தெரியுமா? அங்கேயும் இங்கேயும் சாப்பிடாம அப்படி சொல்லாம சொன்னார்கள், உனக்கு பக்கத்தில் உள்ளத சாப்பிடுவாப்பா, அங்கே இங்கே சாப்பிட வானம் என்று சொல்ல இல்ல. ஒரு புள்ளைய பாசிட்டிவாக திருத்துங்கோ, ஒரு புள்ளைய நல்லத சொல்லி திருத்துங்கோ. இதையும் சொல்லிக்கொண்டு அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, இப்படியாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையில சிறார்கள் எப்படி கௌரவிக்கப்பட்டார்கள், சிறார்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், நான் இன்னும் ஒரு விடயத்தையும் பதிவு செய்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, எங்களுடைய சமூகத்தில் சிறார்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் கொடுக்கப்படவில்லை. வாலிபர்கள் ஒதுக்கப்பட்டு விட்டார்கள். கொழும்புல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில் இருக்குது. நான் கேட்கிறேன், அப்படி இருந்தா பெரிய பாக்கியம், எத்தனை பள்ளி வாசல்ல 20 வயதுக்கு குறைந்தவர்கள் நிர்வாகிகளாக இருப்பார்கள், 25 வயதுக்கு குறைந்தவர்கள் எத்தனை பள்ளியில நிர்வாகிகளாக இருப்பார்கள், எத்தனை பள்ளி வாசல்ல அதுக்குரிய வரவேற்பு இருக்கிறது. இது உருவத்து அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குறைசுகளுடைய ஒரு சபைக்கு பக்கத்தால போறாங்க, குறைசுகளுடைய ஒரு சபைக்கு பக்கத்தால போறாங்க. போகக்குள்ள அந்த பார்க்கிறாங்க, எல்லாருமே அந்த சபையில வயோதிபர்கள், எல்லாம் 40+ அல்லது 50+ எல்லாரும் அந்த வயசுடையவங்க. சின்ன பிள்ளைகளை காணும், வாலிபர்கள் அந்த சபையில இல்ல. மதரசாக்கள், பள்ளி வாயில்கள் சிந்திக்க வேண்டும், இஸ்லாமிய அமைப்புகள் சிந்திக்க வேண்டும். சிறுவர்கள் சிறார்களுக்கு இடத்த குடும்பம், பத்ர் யுத்தத்துக்கு சல்லல்லாஹலம் கோல் போடுறாங்க, பத்ர் யுத்தத்துக்கு போகணும் ஆயத்தமாக சொல்லி 13 வயசு வாலிபனும் வாரான் போறதுக்கு சிறுத்தி அனுப்புறாங்க சல்லல்லாஹலம். யாரும் சொல்ல என்ன போகலதா, என்ன விட சின்ன சஹாபிக்கு நீங்க அனுமதி கொடுத்திருக்கிறீங்க, என்ன எடுத்தோ நீங்க சுபஹானல்லாஹ். 13-14 வயதுடையவர்களும் பதில பங்கெடுக்கிறதுக்கு போட்டி போடக்கூடிய காலத்தில் வாழ்ந்த சமூகத்தில் எங்கட பள்ளி வாசல்கள், எங்கட மதரசாக்கள், எங்கட இஸ்லாமிய அமைப்புகள்ல வாலிபர்கள் எங்க இருக்கிறாங்க, என்ன இடம் கொடுக்கப்பட்டிருக்குது? அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாரு, மர் அலா கௌமின், ஒரு கூட்டத்துக்கு பக்கத்தில் போறாங்க குறைசுகள்ல, அந்த சபையில் எல்லாரும் வயோதிபர்கள் இருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க, என்ன சின்ன பிள்ளைகளை ஒதுக்கிட்டீங்களா, கத்தர் மாலக்கும் கத்தரஸ்தும், நீங்க என்ன அவர்கள் ஒதுக்கிட்டீங்களா, அவர்கள் ஓரம் கட்டிட்டீங்களா, அப்படி செய்ய வானம், அப்படி செய்ய வானம். ஏலவல் படிச்சிற புள்ளைக்கு பள்ளியில நிர்வாகத்தில் அங்கத்துவம் கொடுங்கோ, அவர் ஸ்கூல்லையும் இருப்பார் தலைவராக, பள்ளியிலையும் இருப்பார் நிர்வாக அங்கத்தவராக, அவர் ஒரு எம்பசிடராக இருப்பாரு. இது இந்த பள்ளிக்கு மட்டும் சொல்ல இல்லை, இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பள்ளிக்கும் சொல்லுகிறேன். எல்லா பணியையும் முடிச்சுக்கொண்டு இதுக்கு பிறகு செய்யறதுக்கு கொண்டுமே இல்லாதவர்கள் தான் அநேகமான இடத்துல பள்ளிக்கு நிர்வாகிகளாக வர்றது.
அப்படிப்பட்ட ஒன்று இங்கு காண இல்லை, நான் இந்த பள்ளியில காண இல்லை. அல்லாஹ்வுக்கு அருள் செய்வானாக. மிக இறக்கமாக சொல்லுகின்றேன், சொன்னாங்க சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட சபையில் இடம் கொடுங்கோ, சின்ன பிள்ளைகளுக்கு உங்களோட சபையில் இடம் கொடுங்கோ. அவர்கள் என்ன சொல்றாங்க காது கொடுத்து கேளுங்கோ. அவங்களோட பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும், ஸ்கூல் உள்ள பிரச்சனை அவளுக்கு தான் தெரியும், ரோட்டில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியா, பள்ளி உள்ளுக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியும், ரோட்டில் உள்ள பிரச்சனை அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்றது முதலாவது கிரகிங்கோ, பேசிக்கோங்கோ. இன்றைக்கு நீங்க சின்ன பிள்ளைகள் ஒதுக்கிற அந்த யூத் இருக்கிறாங்களே, அந்த சிறார் இருக்கிறாங்களே, உங்களுக்கு உங்களோட பரம்பரையில வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷனுடைய தலைவர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். அடுத்த ஜெனரேஷனுக்குரிய ரஷ்டி அவர்தான், அடுத்த ஜெனரேஷனுடைய தலைவர் அவர்தான். நீங்களும் அப்படித்தானே, ஒரு கூட்டத்தில் நீங்களும் சின்ன பிள்ளையாக அன்றைக்கு இருந்தீங்க, இன்றைக்கு பெரியாக்களாக மாறிட்டீங்க. இன்றைக்கு நீங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கிறீங்க, ஆனா மறந்துடவான உங்களோட சின்ன காலத்தை. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், சின்ன பிள்ளைகள் எப்படி மதிக்கப்பட்டார்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஞ்சாவது ஹலீஃபா என்று வர்ணிக்கப்படக்கூடியவர் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். உமையாக்களுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் ஆட்சியை பொறுப்படுத்திருக்கிறார்கள். மக்கள் எல்லாரும் வந்து ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரவேற்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களை கௌரவப்படுத்தினார்கள். அப்படியான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டம் வந்துச்சு, வந்து ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸை கௌரவிப்பதற்கு கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அந்த சபையின் சார்பாக ஒருத்தர் எழுந்து பேச ஆரம்பித்தார். அவரை பார்த்தா ஒரு 11 வயசு புள்ள, அந்த சபையில வயது மூத்த பெரிய வந்துச்சே இருக்கிறாங்க. அப்ப உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அந்த சபையில் அந்த புள்ளைய பார்த்து சொன்னாங்க, சபைய பார்த்து சொன்னாங்க, மகனே உன்னை விட வயசுல மூத்த ஒரு ஆளுக்கு பேச சொல்லுவாப்பான். சுபஹானல்லாஹ், 11 வயசு வாலிபர், நாட்டினுடைய ஹலீஃபா உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பாராட்டுவதற்காக வேண்டி போன ஒரு சபையினுடைய ஸ்போக் பர்சனாக இருந்து பேசுறாரு. அவர் சொன்னார், என்ன சின்ன புள்ள பெரியார் ஒன்று பேசுங்களேன். அந்த புள்ள என்ன தெரியுமா சொல்லிச்சது, அஸ்லஹ அல்லாஹு அமீர் அல் முஃமினீன், அமீர் முன்னோர்களே அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி நசீபாக்குவானாக, உங்களை நல்ல வாக்கி வைப்பானாக. இன்னமல் மர்உ பி அஸ்கரைஹி, ஒரு மனுஷன் என்பவன் தன்ட உடம்பாலே அல்ல, தன்ட வயசாலேயும் அல்ல, தன்ட நாவாலேயும் தன்ட உள்ளத்தாலேயும் தான். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற கௌரவம் அவன் உடம்புக்கு அல்ல, அவன் பெரிய ஆள், அவனுடைய வயசுக்கும் அல்ல, அவன் நாவு நல்லம், அவன் வாய் நல்லம். எனவே நான் சொல்றத நீங்க கேளுங்கோன்னு சொன்னாரு, சொல்லி போட்டு சொன்னாரு. வயசு தான் ஒத்தனுடைய நிலைமையை முடிவு செய்வதாக இருந்தால் இன்றைக்கு எந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களோ ஹலீஃபாவாக, அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களை விடவும் வயசாளிகள் ஊர் இருக்கிறாங்க. எந்த சீட்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீர்களோ அந்த சீட்ல உட்கார்றதுக்கு உங்களை விடவும் வயதுல முடிந்தவர்கள் எங்க ஊர்ல இருக்கிறாங்க. பார்த்தா யாரு, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரப்புள்ளைது, இவங்கெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள். எனவே சிறுவர்களை சமூகம் வளர்த்திருக்க வேண்டும், சிறுவர்களை குடும்பங்கள் வளர்த்திருக்க வேண்டும், சிறுவர்கள் பராமரிக்கப்பட வேண்டும். வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி எடுக்க முடியும் என்றிருந்தால் அவர்கள் தான் இந்த ஊருக்கு, எங்களுடைய பிரதேசத்துக்கு, எங்களுடைய பாடசாலைகளுக்கு, எங்களுடைய பள்ளி வாயில்களுக்கு அவர்கள் தலைமைத்துவத்தை கொடுப்பார்கள். எனவே பெற்றோர்களே, கடைசியாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையும் காஃபிராக மாற்று மதத்தை சார்ந்தவனாக பிறக்கிறது இல்லை, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்குடன் தான் பிறக்கிறாரு, உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபித்ராவில தான் பிறக்கிறாரு. என்ன செய்ய, அந்த புள்ளைய வளர்த்த உம்மாம் வாப்பான் தான் அந்த புள்ளைய கெடுத்தி போடுறாங்க. மிக தெளிவாக சொன்னாங்க. எனவே
சிறார்களை மதிப்போம், அவர்களை வளர்த்தெடுப்போம், அவர்களை ஒரு சொத்தாக இந்த உலகத்துக்கு விட்டு விட்டு போவோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரையும் உமரையும் விட்டு விட்டு போனது போன்று, ஹலீபாக்களை விட்டு விட்டு போனது போன்று, எங்களுடைய குழந்தைகளை இந்த ஊருக்கு இந்த நாட்டுக்கு ஒரு சொத்தாக ஒரு வளமாக ஒரு மனித வளமாக விட்டு விட்டு போய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. சிறுவர்களை கண்ணியப்படுத்தி, சிறுவர்களுக்கு அன்பு காட்டி, சிறுவர்களை அரவணைத்து, சிறுவர்களின் ஊடாக சுரக்கம் சென்ற கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வயோதிபர்கள் முதியவர்களையும் மதித்து கண்ணியப்படுத்தின கூட்டத்தில் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.